ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஒரு நபர் உன்னை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார். எப்பொழுதுமே உன் ஞாபகம் வரும் பொழுது நீ திரும்ப வருவாயா? திரும்ப அவருடைய தவறை மன்னித்து அவரிடம் பேசுவாயா? இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார். உன்னுடைய துணையானது உனக்கு செய்த துரோகம் மிக பெரியதுதான். அதை சாமானியத்தில் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அது எனக்கு உன் நிலைமையில் எனக்கு நன்றாகவே புரிகிறது. கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் அவர் வாயிலிருந்து கேட்டாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவரால் நீ அனுபவித்தாய். ஆனால் இது எதையுமே நீ மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் முடியாமல், அவர் முகத்தை பார்க்கவும் முடியாமல் தவிக்கிறாய். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? நீயாக போய் பேச வேண்டாம். எங்கு பார்க்கிறாயோ, எப்பொழுது உன் மனதை காயப்படுத்தியவன் உன் கண்முன் நிற்கிறானோ, அப்பொழுது அவன் என்னை மன்னித்துவிடு என்று சொல்லும் பொழுது அவனிடம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட, அவனுடன் நீ பேசவும் வேண்டாம், அவனுடன் திரும்பவும் உன்னுடைய உறவை தொடங்கவும் வேண்டாம். புரிகிறதா? மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் கொடுத்துவிட்டு வந்துவிடு. அப்பொழுதுதான் தெரியும் உன் மனம் எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று. மன்னிப்பை தந்து விடலாம் தங்கமே, அவன் நிம்மதியாக இருக்கட்டும். நீ அதற்கு பிறகு அவனை பற்றி நினைக்கவே கூடாது. எப்பொழுது ஒருவன் உன் மனதை, உன் சூழ்நிலையை எதுவுமே புரிந்து கொள்ளாமல் ஒருவன் உன் மனதை காயப்படுத்தியானோ, அப்பொழுதே அவன் உன் வாழ்வுக்கு தேவையில்லாத ஒருவனாக ஆகிவிடுகிறான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அடுத்தவருடைய மனதை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும் வழியை பாருங்கள். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எந்த அளவும், அதாவது தேவைப்பட்டால் அவரிடம் ஏதாவது கோபமாக பேசலாம், ஆனால் தேவையில்லாமல் ஒருவருடைய மனதை, அவர்களுடைய சூழலை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய சுயநலத்துக்காக மற்ற யாரையும் கஷ்டப்படுத்தாதீர்கள். தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். இருக்க இருக்க உன்னுடைய வாழ்க்கையின் துணையின் ஞாபகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே, எல்லாம் மாறும். எப்பொழுதும் தேவையில்லாத நபர்களை மறக்க கற்றுக்கொள். மறக்க கற்றுக்கொண்டா என்றால் எல்லா கஷ்டமும் தானாக மறந்துவிடும். நீ நல்ல பிள்ளை, நான் சொல்வதை கேட்பாய் என்று நினைக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய், அதனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன் வேலையை பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய். எத்தனை நாள் அழுவாய்? உன் முகத்தை பார், எப்படி இருக்கிறது என்று. கண்ணமெல்லாம் பார், உன் கண்களை பார், எப்பொழுதும் தண்ணீருடனேயே இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருந்த குழந்தை இப்பொழுது இப்படி இருக்கிறாயே. உன்னை வருத்து கொண்டு, உன்னை வருத்து கொண்டு நினைக்கும் அளவுக்கு உன் எதிரில் இருக்கும் நபரானவன் அவ்வளவு உண்மையானவன் அல்ல. அதை புரிந்து கொள். நீ உண்மையாக இருந்தால் அடுத்தவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. காயப்படுத்துபவன் எப்பொழுதுமே உண்மையான உறவும் அல்ல. புரிந்து கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே செய், எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும். எப்பொழுதும் இருப்பேன் இந்த சாய் உன்னுடன் மட்டும். ஓம் சாய்ராம்.